நீங்க பிடிச்சுக்க முயற்சிக்கும் போது நீங்க பேய ஆகறீங்க. ஏதோ ஒன்ன முழுச பிடிச்சு வச்சுக்க பாருங்க, அது உங்களுக்கு தாங்க முடியாத வழியை கொண்டு வரும். அந்த மாதிரி வழியை கொண்டு வரும்போது அது உங்களை குணப்படுத்திடும். இந்த உயிர் அதோட ஆழம் வர உயிர்ப்பா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கிறத கவனிப்பீங்க. Everything is fine. பொசசிவா இருக்கிறத கடந்து வர முயற்சி செய்யாதீங்க. ஏதோ ஒன்ன முழுசா கைக்குள்ள வச்சுக்க முயற்சி செஞ்சு பாருங்க. ஏதோ ஒன்ன அப்படி வச்சுக்க முயற்சி செய்யறதுல உள்ள வழியை நீங்க உணர்ந்துட்டா அந்த வழியே நீங்க பொசசிவா இருக்கிறத குணப்படுத்திடும். நீங்க பொசிசிவா இருக்க கூடாதுன்னு முயற்சி செஞ்சா அது வேலை செய்யாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே முயற்சி செஞ்சிட்டீங்க இல்லையா? நீங்க முயற்சி செஞ்சு தோத்து போனீங்க, அதனாலதான் என்ன கேட்கறீங்க. முழுசா பொசிசிவா இருங்க. உங்க கணவனோ குழந்தையோ உங்க வீடோ இல்ல உங்க நாயா இருந்தாலும் முழுசா உங்களோட வச்சுக்க பார்த்தா அது தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தும். அது அவ்வளவு வழியை ஏற்படுத்துறதால அது உங்களை குணப்படுத்திடும். எதனால நீங்க கைக்குள்ள பிடிச்சு வச்சுக்க நினைக்கிறீங்க? இந்தியாவிலையும் உலகத்துல எல்லா பக்கமும் ஒருத்தரை ஏதோ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? யார் அதை பிடிச்சுக்குதோ அவரு பாதிக்கப்படுறாங்க. ஆனா பிடிக்கிறது யாருன்னு தெரியும் தானே? நீங்க அதுதான். நீங்க பிடிச்சுக்க முயற்சிக்கும் போது நீங்க பேய ஆகறீங்க. இல்ல இல்ல, உன் மேல ரொம்ப அன்பு, ஆனா நல்ல எண்ணங்களோட நீங்க பேய போவீங்க. இதுதான் பொசிசிவா இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை. ரொம்ப நல்ல எண்ணம். பேய்க்கு உங்க மேல நல்ல நோக்கம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு உங்க மேல நல்ல நோக்கம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரச்சாரங்கள் தான் அப்படி சொல்லுது. ஆனா உங்களுக்கு உறுதியா தெரியாது இல்லையா? இதெல்லாம் கடவுள் உருவாக்குனதுன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு உண்மையாவே உங்க மேல நல்ல நோக்கம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு உறுதியா தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. பேய்க்கு உங்க மேல கெட்ட நோக்கம் இருக்குதான்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. ஆனா யாரு பிடிச்சுக்கிறாரோ அவரு சாதாரணமா பேயாதான் இருப்பாரு. அதனால நல்ல எண்ணங்களோட யாரையோ பேய்னு சொல்லும்போது அவங்க நோக்கத்தை பத்தி நம்ம கேள்வி கேட்கல. அவங்க செயலுடைய விளைவை பத்தி தான் நம்ம பேசுறோம் இல்லையா? நம்ம அவங்க நோக்கத்தை கேள்வி கேட்கல. பேய் காத்து அப்படின்னா காத்து நல்ல நோக்கத்தில் அடிக்கலாம், ஆனா அது உங்க வீட்டை சின்ன பின்னமாக்குறதால பேய்னு சொல்றீங்க. அதோடைய விளைவுனால இல்லையா? அதனால நீங்க உருவாக்குற விளைவுகள் வழியை ஏற்படுத்தினா நீங்க பேய் தான். உங்க நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா விளைவு சுத்தி இருக்கிற ஒருத்தருக்கு வழியானதா இருந்தா நீங்க பேய் தான். அதனால நீங்க பிடிச்சுக்கிட்டா நீங்க பேயாதான் இருக்கணும். நீங்க பிடிச்சுக்கிறதால பாதிப்புக்கு ஆளாகிறவங்க அவங்களை சுத்தி இருக்கிற எல்லோருக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். அவங்கள நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட பிடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதையும் நிறுத்த போறதில்லை. ஏன்னா இது ரொம்ப ஆழமான பிரச்சனை. யாரோ ஒருத்தருடைய அறிவுரையினால இது போயிடாது. தயவு செஞ்சு யாரையும் பிடிச்சுக்க வேண்டாம். அது அப்படி போகாது.
நீங்கள் எதை பிடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத வேணும்னா இதிலிருந்து அதுக்கு மாற்றலாம். ஆனால் ஏதோ ஒன்று பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஏக்கமோ தேவையோ இன்னும் போகலை. நீங்கள் இதை பிடிச்சிக்காம வேற எதையோ பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஏதோ ஒன்று பிடிச்சுக்கணுங்கிற உங்க ஆசை அடிப்படையாக ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வருது, ஒரு முழுமையில்லாத உணர்வுலிருந்து வருது. நீங்கள் உங்களைத்தான் முழுமையாக்கிக்க முயல்றீங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் செல்வந்தராக முயற்சி செய்யலை, நீங்கள் லட்சியவாதியாக முயற்சிக்கலை, நீங்கள் பொசசிவாக முயற்சிக்கலை. பேராசை, கோபம், வெறுப்பு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். நீங்கள் அதுவா எல்லாம் ஆக பார்க்கலை, நீங்கள் எப்படியோ நிறைவை உணர பார்க்குறீங்க. இவரை அணைச்சிக்கிறது மூலமாகவோ, இவரை கொல்றது மூலமாகவோ, அவர்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிறது மூலமாகவோ, அவரை எடுக்கிறது மூலமாகவோ எப்படியோ உங்களை முழுமையாக்கிக்க பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதோடைய முழுமையற்ற தன்மையை உங்களால் தாங்கிக்க முடியல. நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் முயற்சி செய்யுங்க, அது உங்களை எங்கேயும் கொண்டு சேர்க்காது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள். பேராசையாக இருந்து பாருங்கள், பொசசிவாக இருந்து பாருங்கள், அன்பாக இருந்து பாருங்கள், காமமாக இருந்து பாருங்கள், எல்லாமே செஞ்சு பாருங்கள். அது உங்களை எங்கேயும் கொண்டு போகலேன்னு நீங்கள் உணர்ந்தால் உங்களை மாற்றிக்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ ஒன்று வேலை செய்யலைன்னா நீங்கள் அதையே செஞ்சிட்ருக்க போகிறீங்கன்னா நீங்க மீட்க முடியாத அளவு அடிமுட்டால் இல்லையா? என்னுடைய அறிவுரையை கேட்க வேண்டாம். ஏதோ ஒன்று முயற்சி செஞ்சு பாருங்க, அது வேலை செஞ்சா அந்த பாதையில போங்க. அது வேலை செய்யலைன்னா அந்த அபத்தத்தை விட்டுட்டு வேற ஒன்று முயற்சி செஞ்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ என்ன கவனிப்பீங்கன்னா இது எதுவுமே வேலை செய்யாது. எல்லாமே வேலை செய்ய போற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும், ஆனா அப்புறம் ஏமாத்திடும். கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பாருங்க. லேசா முயற்சி செய்யக்கூடாது, முழுசா செஞ்சு பாருங்க. முழுசா செஞ்சு பார்த்தா 24 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அப்பப்போ லேசா முயற்சி செஞ்சா இதை உணர வாழ்நாள் முழுக்க எடுக்கும். அப்போ 24 குணங்கள் இருந்தா இதை உணர 24 பிறவிகள் எடுக்கும். இது வேலை செய்யாது, இது வேலை செய்யாது, இது வேலை செய்யாது. நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா அது வேலை செய்யாதுன்னு 24 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். உங்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதுல முழுசா இறங்குங்க. அப்போ 24 மணி நேரத்துல அது பிரயோஜனம் இல்ல, அது வேலையே செய்யாதுன்னு பார்ப்பீங்க. அது உங்களுக்கு 100% தெளிவாகும். அது உங்களுக்கு தெளிவாச்சுன்னா உங்க புத்திசாலித்தனத்தை நான் நம்புறேன். நான் நம்புற ஒரே விஷயம் உங்க புத்திசாலித்தனம். ஏன்னா உயிர்ன புத்திசாலித்தனம். ஒரு மரம் மலர்கள் தருது, அது ஒரு புத்திசாலித்தனம். நீங்கள் நடமாடுற மண்ணே புத்திசாலித்தனமானது, நீங்கள் சுவாசிக்கிற காற்று புத்திசாலித்தனமானது. வாழ்க்கையை இப்படி பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது புத்திசாலித்தனத்துடைய ஒரு வெடி. நீங்கள் படைப்புன்னு சொல்கிறதும் படைத்தவன்னு சொல்கிறதும் உச்சபட்ச புத்திசாலித்தனம் இல்லையா? இப்போ நீங்கள் நம்பக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். அதில் நீங்கள் முழுசாக போனால் தான் அது வேலை செய்யும். நீங்கள் இப்படி போனால் அது உங்களுக்கு பொய்யான சுகத்தையும் ஆறுதலையும் தரும். இந்த முட்டாள்தனமான விஷயங்களோட வாழ்நாள் முழுக்க போகலாம், அது வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் போதுமான தீவிரத்தில் உணரலை. அதனால் நீங்கள் என்ன முட்டாள்தனம் செஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு முழுசாக உங்களை கொடுங்க. சீக்கிரமே ஒரு நாள்லையே அது வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வேலை செய்யாது. அது வேலை செய்யாதுன்னு நீங்கள் உணர்ந்தா நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் தவறாக சொல்கிறேன்னா நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நம்பலாமா? ஏதோ ஒன்று வேலை செய்யலைன்னா அது வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சால் நீங்கள் மாறுவீங்க. நிறைவும் முழுமையும் இது கிடைச்சாலோ அது கிடைச்சாலோ வராது. அது இந்த உயிர் துளி முழு உயிர்ப்பா இருந்தா தான் நடக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற படைப்புடைய மூலத்தையே நீங்க உணர்ந்தா தான் நடக்கும்.
நீங்கள் அதை தொட்டால் மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்கிறத உணருவீங்க. நீங்கள் இப்போ வாழ்க்கையை ஃபுட்பால் மாதிரி விளையாடலாம். விளையாட்டு நடக்கும்போது நீங்கள் அதை விளையாடலாம். நீங்கள் நிறுத்த நினைக்கும்போது அது நின்றுடும். அப்போது எதுவும் பிரச்சனையாக இருக்காது.